யந்திரம்மா வருணேந்திர ருத்ர மருதா சுந்தந்தி திவ்யை ஸ்தவைஹி வேதைஹி சாந்த பதக்கிரம உபனிஷதைஹி காயந்தி எம் சாமகாஹா தியானாவஸ்தித தத்யதேன மனசா பஷ்யந்தி எம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுஹ சுராசுர ஜனாஹ தேவாய தஸ்மை நமஹ. நமஸ்ததசை. நேற்றைய தினம் வால்மீகி பகவான் வேதனை சமித்த காட்சியை பார்த்தோம். ஏ வேடா, இந்த பதவியை கொண்ட காரணத்தினால் நீ இருப்பதற்கு இடம் இல்லாமல் அறையப்படுவது என்று சாபம் கொடுத்த வால்மீகி மனம் வேதனைப்பட்டது. நாம் ஏன் அவனை சமிக்க வேண்டும் என்று மனசஞ்சலத்தோடு ஆசிரமத்திற்கு எழுந்தோடினார். ஆசிரமத்திற்கு பிரம்மா எழுந்தோடினார். அப்பொழுது பிரம்மாவை சேமித்து அவருக்கு அத்தியம் பாத்தியம் ஆதமினியம் போன்ற உபச்சாரங்களை எல்லாம் செய்து, பின்பு சுவாமி மனம் கலக்கமாயிருக்கிறது, அந்த வேலையை சலித்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே பிரம்மா சொன்னார், இல்லை இல்லை, அது அவனுக்கு சாபம் இல்லை, எம்பெருமானுக்கு மகராசாசனம் அது. ஆகவே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மச்சந்தாதேவ தே பிரம்மன் பிரவிற்த்தையும் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குரு துவம் விசிசத்தமா, என்னுடைய அனுகிரகத்தினாலேதான் உமக்கு அந்த வார்த்தை வந்திருக்கிறது. எனவே நீ அந்த சோகத்தை அடிப்படையாக கொண்டு ராமச்சரித்திரத்தை முழுவதும் எழுத வேண்டும் என்று பிரம்மா ஆஜ்ஞாபித்தார். குரு ராம கதாம் புண்ணியம், புண்ணியமான கதையாக இருக்கின்ற ஸ்ரீமத் ராமாயணத்தை நீசை சோகபத்ராம் மனோரமாம், அருமையான மாதிரிக்கு இனிமையான சோகங்களினாலே இந்த ராமாயணத்தை செய். யாவதே சாஸ்திரந்தி கிரையாக, வேதம் எத்தனை நாட்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குமோ அத்தனை நாட்கள் இந்த ராமச்சரிதம் உம்மால் இயற்றப்பட்ட ராமச்சரிதம் இங்கு நிச்சயமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ராமாயண கதை எல்லா உலகத்திலும் பிரசித்தமாக இருக்கும். யாவது ராமாயண கதா சத்ததா பிரதிஷது, உம்மால் செய்யப்பட்ட இந்த ராமகதை உலகம் உள்ளளவும் நீடித்திருக்கும். எனவே நீரே இந்த ராமாயணத்தை செய்ய வேண்டும் என்று ஆஜ்ஞாபித்தார். சதுர்விந்த சகசிராணி ஸ்லோகானாமுக்தவாண்டிகி சதா சர்ஜ சபான் பஞ்ச சத்காண்டானி சதோத்தரம், 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி பகவான் அவருளினார். இந்த வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தை லவன் குசன் ஆகிய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். வேதம் எப்படி அத்தியனம் பண்ணுவார்களோ அப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஸ்ரீமத் ராமாயணம் பாடப்பட்ட காவியம், ஸ்ரீமத் ராமாயணம் எழுதப்பட்ட காவியம் அல்ல, பாடப்பட்ட காவியம். குழந்தைகள் 24,000 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் செய்து வீதிகளிலே பாட ஆரம்பித்தார்கள். சக்கரவர்த்தி திருமகன் அஸ்வமேதையாகம் செய்திருந்த பொழுது இந்த குழந்தைகள் பாடுகின்ற ராமகதையை சத்ருத்னாழ்வார் கேட்டு, மிக அழகாக குழந்தைகள் பாடுகிறார்கள் என்று எம்பெருமானிடம் விசாரிக்க, எம்பெருமான் இந்த குழந்தைகளை இங்கே அழைத்துவா என்று சொல்ல, லவன் குசன் ஆகிய இருவரும் ராமகதையிலே ராமகதையை பாடினார்கள். சக்கரவர்த்தி திருமகன் அந்த கதையை கேட்டுவிட்டு அதற்கு அவருடைய வார்த்தைகள், நாம் இந்த வேதம் முதல் ராமாயணம் எவ்வளவு உயர்ந்தது என்று புரிந்து கொள்ள உதவும். இமவோமுனி பார்த்திவ லட்சணோ சுசீலவோ செய்வ மகா தபஸ்வினோ மமாபிதூபிகரம் பிரதக்ஷதே மகானுபாவம் சரித்தம் நிபோதா. பசுக்களை பார்த்து சொன்னார், இந்த குழந்தைகள் முனிக்குமாரர்கள் போல் தோற்றமளித்தாலும் கூட அவர்களுடைய அவயவ அழகை பார்க்கும் பொழுது சக்கரவர்த்தியினுடைய குழந்தைகளோ என்று எண்ணும்படியாக இருக்கிறார்கள். இந்த குசன் லவன் ஆகியவர்கள் பாடி இந்த ராம காதை இருக்கிறது, மமாபி
சதிபூதிகளும் பட்சது. எனக்கு கூட அது க்ஷாமத்தை தரக்கூடியது. மிக பெரிய விஷயம். ஸ்ரீமத் ராமாயணத்தை ராமனை கேட்டு இந்த ராமாயணத்தை கேட்டதுனாலே தனக்கே அது பெருமையை கொடுக்கிறது என்று மகாசாதனம் பண்ணி இருக்கிறார் என்றால் ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு இதை விட அதிகமான ஒரு சான்று தேவையில்லை. மகானுபாவம், மிகப்பெரிய அனுபவம் இது என்று ராமன் சாமி அருளினான். பெரியவர்கள் இங்கே உரையிடும் பொழுது மகத்து என்ற சப்தம் விராட்டியை குறிக்கும் ஆகையினாலே இது என்னுடைய சரித்திரம் அல்ல, சீதாயாக சரித்திரம் மகத்து விராட்டியினுடைய சரித்திரம்தான் இன் மேலோங்கி இருக்கிறது என்று சக்கரவர்த்தி மகன் அருளியதாக வியாக்கியானார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி கம்பன் திருவரையும் வைத்துக் கொண்டு நாம் அனுபவிக்கப் போகிறோம். நாரணன் விளையாட்டு எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். சீரனை தொண்டை நாட்டு திருவருந்தூரில் வாழ்வோன் காரண கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே. எம்பெருமானுடைய லீலைகளை எல்லாம் நாரத முனிவர் கூற ஆரணக் கவிதை என்கிறார். ஆரணம் என்றால் வேதம், வேதம் வேறு ராமாயணம் வேறு அல்ல. ராமாயணத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அக்ஷரமும் வேதகாலமான விஷயம். ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். வேத சாரத்தை நன்கு அறிந்தவனான வால்மீகி பகவான் அவருடையதான். பெருமை பொருந்திய தொண்டை நாட்டுகளில் திருவழுந்தூரிலே வாழ்கின்ற கம்பனாகிய நான் தமிழில் செய்கிறேன் என்று கம்பன் தமிழிலே செய்தான். இந்த இரண்டு ராமாயணங்களையும் சேர்த்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். கோசல நாடு, கோசல நாடு என்ற ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்லும் பொழுது கோசலோனான மொதிப்பகா ஸ்ரீபகா ஜலபதோ மகானே. கோசல நாடு என்ற நாடு இருக்கிறது, அது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்ற ஒரு நாடு. பண்டைய காலத்திலே கணித மிருகிறது என்று சொன்னால் உபய குசலோ பரி என்று குசலம் விசாரிப்பார்கள். குசலம் என்றால் நன்மை என்ற அர்த்தம். கோசலம் என்று சொன்னால் எல்லா நலங்களும் பொருந்திய நாடு. அங்கே இருந்த மக்கள் அத்தனை பேரும் ஸ்ரீபகா தூய்மையானவர்கள், உள்ளத்தினால் செயலினால் வாக்கினால் தூய்மையானவர்கள். நிலிஸ்தரா சரையூற்றில் கோசல நாடு சரையுறவியினுடைய தலையிலே இருந்தது. பிரபோத தனதான்யவான், அது தனம் தானியம் இவைகள் எல்லாம் நிறைந்த நாடாக இருந்தது. அந்த கோசல நாட்டிற்கு அயோத்தியா நாம நகரி பத்திர ஆசிரியர் லோக விஸ்வதா மனுனா மானவேந்திரேன வியாபுரி நிர்மிதா சுவயம். அயோத்தி என்ற பெயருடைய ஒரு நகரம் மனுவினாலே அமைக்கப்பட்டது. தத்துவ ஆசிரியத்தில் லோக விஸ்வதா, அயோத்தி என்று சொன்னால் இந்த உலகத்தில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. பெரியவர்கள் உரையிடும் பொழுது அயோத்தி என்று சொல்லும் பொழுது யுத்தமே இல்லாத நாடு என்று பொருளினார்கள். எங்கே யுத்தம் இல்லையோ, எங்கே சண்டை இல்லையோ அது அயோத்தி. சண்டை இல்லாத இடம் இரண்டே இரண்டு இடம்தான். ஒன்று ஸ்ரீ வைகுண்டத்திலே சந்தை கிடையாது, மற்றொன்று அயோத்தியிலே சந்தை கிடையாது. ஆகவே அயோத்தியா என்ற பெயர் இருக்கிறது, அது லோக விஸ்வதா மனுனா மனவேந்திரேன வியாபுரி நிர்மிதா சுவயம். அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று கம்பன் விரும்புகிறான். ஒரு அற்புதமான பாடலை அமைத்திருக்கிறான். வாங்கதும் பாத நான்கும் வகுத்த வால்மீகி என்றான். தீங்கவி தெரிகளார தேவரும் பருகச் செய்தான். ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பெனும் நரமம் மாந்தி ஊங்கையான் தேசலுற்றான் என்ன ஆண் பொழியலுற்றே. ஒரு அற்புதமான பாடல். ராமாயணத்தை எப்படி பாராயணம் பண்ண வேண்டும் என்று வழிவகுத்து கொடுக்கிறார். வாங்கரும் பாத நான்கு, ஒரு ஸ்லோகத்தை நான்காக பிரித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக கோசோ நாமமுதிதா ஸ்ரீதா ஜலபதோ மகானு நிரிஷ்டா சரையூ தேவே பிரபோத தனதான்யவான்,
இப்படி பிரித்து கொள்ள வேண்டும். வாங்கரும் பாத நான்கும் அதில் ஒரே ஒரு எழுத்தை எடுத்து விட்டால் கூட ராமாயண ஸ்லோகம் சரியாக அமையாது. அப்படிப்பட்ட அந்த வால்மீகியை இயற்றிய ராமாயணம் இருக்கிறதே, அவன் புகழ்ந்த நாடு இருக்கிறதே, அதை என்னால் புகழ முடியுமா? ஊங்கையான் பேசலுற்றான் என்னையான் மொழிகள் உற்றே, ஊமை பேசுவது போல நான் பேசுகிறேன் என்று கம்பனே வால்மீகியின் முன்னால் ஊமையாகி இருக்கிறான். இங்கே ஒரு அருமையான சொற்றொடர், அன்பேனும் அசுவம் மாந்தி. அன்பு என்று சொன்னால் பக்தி, பக்தி தேனை போன்றது. ராம பக்தி என்னும் பெயரை அருந்திய காரணத்தினாலே இவன் ராமாயணத்தை பாடினானாம். பண்டைய காலத்திலே ஒரு வழக்கம் உண்டு, குழந்தைகளுக்கு பேச்சு வரவில்லை என்று சொன்னால் தேனை எடுத்து தினமும் நாவிலே தகவி வந்தால் பேச்சு வரும் என்ற ஒரு சம்பிரதாயம். இவன் ஒரு தேனை எடுத்துக் கொண்டிருக்கிறான், அது என்ன தேன் தெரியுமா? எம்பெருமானின் பெயராகிய தேன். அந்த தேன் வால்மீகி மூலமாக வந்திருக்கிறது. அந்த தேனை மாந்தி மூங்கையான் பேசலுற்றான். சுவாமி தேசியன் ஒரு இடத்திலே நாச்சியாரை பற்றி சொல்லும் பொழுது, அம்மா உன்னுடைய குணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது வைதேசிகாமதி பூயசீனாம் பர்மேஷு மாபி மகிமா மகிமாத்ரி சாமி இத்தம் இதம் தமகிமாம் சகதைவ போதே மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்வதியா. உன்னுடைய கல்யாண குணங்களை உபநிடதங்கள் கூட சொல்ல முடியவில்லை என்ற நிலையில் பொழுது நான் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு அவரே சமாதானம் சொல்லுகிறார். நான் உன்னை பாடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? குணாஸ்வதியா, உன்னுடைய அற்புதமான குணங்கள் அவை முகரயந்தி என்னை பாடு பாடு என்று சொல்லுகின்றன. எனவே ஊமை பேசுவது போல நான் பேசுகிறேன். முகரயந்தி வெண்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு உயர்ந்தது இந்த பாதலின் பெருமை. இது கம்பெனிங்க கையாளுகிறார். வால்மீகியினுடைய புகழ் இருக்கிறதே மிகத் தெரியுது. அந்த வால்மீகி சிறந்த நாட்டை நான் எப்படி புகழ முடியும் என்கிறார். அந்த நாட்டிலே வன்மை இல்லை, ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை, நே தெரிவின்மையால். அந்த நாட்டிலே வள்ளல்களே இல்லை என்று எழுதுகிறார். ஏன் வள்ளல்கள் இல்லை என்று எழுதுகிறார்? வறுமை இல்லை என்று எழுதுகிறார். வறுமை இல்லை என்று எழுதவில்லை அவன், ஓர் வறுமை என்று எழுதியிருக்கிறார். வறுமையிலும் கூட செம்மையாக வாழ்கின்ற ஜனங்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். எல்லோரும் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சர்வே நராஸ்ய நாகிய தர்மசீலாக சுசமேதா, எல்லோரும் நல்ல குணமுள்ளவர்களாக, எல்லா ஆண்களும் பெண்களும் அறத்திலே எல்லமுள்ளவர்களாக, சுசமேதாக எப்பொழுதுமே அடங்கிய மனதை உடையவர்களாக, உதிதாக சீலவிருத்தாபியாம் உயர்ந்த குணங்களை உடையவர்களாக, எல்லா மக்களும் மகர்ஷிய இவாமலாக. வால்மீகியின் திருவுள்ளம் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒருவன் பாராயணம் செய்தாலோ அல்லது கேட்டாலோ சத்துவகுணம் தலையெடுத்துள்ளும். ஆகவே அந்த அயோத்தியிலே நாஸ்திகா, நாஸ்திகனே இல்லை. நாஸ்திகன் என்று சொன்னால் இறை இல்லை என்று சொல்பவன் அல்ல, இறை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளிலே அக்கறை இல்லாதவன். அந்த நாட்டிலே நாஸ்திகன் கிடையாது. நான் அதுதகா, பொய் சொல்லுபவனே கிடையாது. நான் கஷ்டித்து அபகுஷ்டுதரா, தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக் கொண்டவர்கள் ஒருத்தரும் கிடையாது. நான் அசூயக்கா, அந்த நாட்டிலே பொறாமை உள்ளவனே இல்லை. நான் அசக்தா, மனம் இல்லாதவனும் இல்லை. அவித்வான், படிக்காதவர்கள் இல்லை. வித்தியதை கொசிதை, எங்காவது இருப்பார்களா என்று தெரிந்தால் கூட இல்லையா? அப்படி எல்லா நன்மைகளும் கலந்து இருந்த ஒரு நாடு இந்த கோதல நாடு. அந்த பெருமை பொருந்திய கோதல நாட்டு அயோத்தியை தலைகரமாக கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு அரசன் நல்ல அரசனாக இருக்க வேண்டுமே ஆனால் நல்ல அமைச்சர்கள் வேண்டும். அவனுக்கு அமைச்சராக அமைந்தவர்கள் சுயஜ்ஞன், வாமதேவன், வியாபாரி, காஷ்யபர், வசிஷ்டர், இப்படிப்பட்ட உத்தமர்கள் எல்லாம் திஜசப்தமாக அந்தன சேற்றர்கள் என்று எழுதுகிறார். திஜன் என்று சொல்லும் பொழுது இருபிறப்பாளன் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஒன்று
சாயல் வயிற்றிலிருந்து பிறப்பது, மற்றொன்று ஆச்சாரியன் பக்கத்திலே இருந்து ஆச்சாரியனுடைய அனுகிரக வார்த்தைகளை எல்லாம் கேட்டு செம்மைப்படுத்திக் கொண்டு வாழ்பவர்கள். உயர்ந்த ஆச்சாரியன் பக்கத்திலே இருந்தால்தான் செம்மையான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். எல்லோரும் ஆச்சாரர்கள், ஆச்சாரியத்தில் பக்தி உள்ளவர்கள், அவர்களை எல்லாம் அமைச்சராக வைத்துக் கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டு வருகிறார். அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் பொழுது பேசஸ்மின்னேற காலேட்டு, அந்த காலத்திலே ஒரு செய்தி நடந்தது. அந்த செய்தி என்னவென்று இப்பொழுது நாம் காணப்போகிறோம். ஒரு சமயம் ரோமபாதன் என்று ஒருவன் அந்த நாட்டை ஆண்டு வந்த பொழுது அந்த நாட்டில் மழையே இல்லாமல் இருந்தது. 12 ஆண்டுகள் மழை இல்லாமல் இருந்ததாம். 12 ஆண்டுகள் மழை இல்லாமல் இருந்ததை தவிர 12 ஆண்டுகள் மனிதர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று ஸ்லோகம் இல்லை. அப்போ 12 வருட காலம் ஒரு மழை இல்லாத நிலைமை இருந்தால் நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவது என்று முன்கூட்டியே திட்டமிட்டவர் அந்த நாளே ஆண்ட அரசர்கள். அந்த நாட்டிலே துர்பிக்ஷமாகவே என்ன பண்ணுவது என்றார்கள், மழை வர வேண்டும் என்று சொன்னால் மகான்கள் எல்லாம் நம் நாட்டிற்கு எழுந்துள்ள வேண்டும். ஆகவே மகானான விஸ்வசிங்கனை அழைத்து வர வேண்டும் என்று ரோமபாதன் முடிவு செய்கிறார். இந்த விஸ்வசிங்கர் விபாந்தகர் என்பவருடைய குமாரர், கலைக்கோட்டு முனிவர் என்று தமிழிலே சொல்லுவார்கள், மான்நிகர் முனி என்று சொல்லுவார்கள். மான்நிகர் முனி என்று சொன்னால் மானை போன்று உருவமுடையவர் என்று நாம் கற்பனை செய்து கொள்கிறோம். அது அல்ல, மானை போன்ற மானம் உள்ளவர்கள். ஒரு காலத்தில் கபரி மான் என்று ஒரு மான் இருந்ததாம். அந்த மான் தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரே ஒரு ரோமம் கீழே விழுந்து விடுமேயானால் ஐயோ ஒரு ரோமம் விழுந்து விட்டதே என்று உயிரையே விட்டு விடுமாம். மயில் நீப்பின் வாழார் கபரி மான் அன்னார், உயிர் நீப்ப மானம் வரின். மானத்துக்காகவே வாழ்ந்தவர்கள் அவர்கள். பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவர்கள் முகத்தில் கூட்டி யாரிடமும் சென்று யாதிப்பது இல்லை. காட்டிலே இயற்கையாக கிடைக்கின்ற காய்கனிகளை அருந்தி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இருந்த காரணத்தினாலே கலைக்கோட்டு முனிவர் அவரை அழைத்து வந்தார். மழை பொழியும் என்று சொல்ல அவரை யார் போல் அழைத்து வருவது என்று திட்டமிட்டார்கள். அந்த நாட்டிலே இருந்த பெண்கள் சொன்னார்கள், அரசே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் சென்று அழைத்து வருகிறோம் என்று அவர்கள் கிளம்பினார்கள். நாளைய தினம் விஸ்வசிங்கர் வருகின்ற நிலையை பார்க்கிறோம்.